Hi friends, welcome friends. In this video, I will tell you about this friends. அதிகமான ஈல்டு வந்து எடுக்கிறது வந்துட்டு லிவரேஜ்னு வந்து சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலலாம் வந்து இப்போது நடந்துட்டு தான் இருக்குது, ஆல்ரெடி வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு காமன் மேன் வந்துட்டு லிவரேஜ் வந்து பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு மேலே வந்து பண்ண முடியாது. ஒரு லெவல் வரைக்கும் வந்து லிவரேஜ் வந்து ஒரு காமன் மேன் வந்து பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து அவரால் வந்து லிவரேஜ் வந்து பண்ணுறதுக்கு வந்து மிகுந்த வந்து கஷ்டம். சரி, லிவரேஜ் வந்து எது எதில் பண்ணுவாங்கன்னா பணம் வந்து லிவரேஜ் பண்ண முடியும், நேரத்தை வந்து லிவரேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஸ்கில்லையும் வந்து லிவரேஜ் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பணத்தை வந்து எப்படி லிவரேஜ் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க கையில் இருக்கிற பணத்தை வந்துட்டு மார்க்கெட்லேயோ இல்லைன்னா ஸ்பெக்குலேஷன் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு அவங்க வந்து லிவரேஜ் வந்து பண்ணுவாங்க. லிவரேஜ் பண்ணும்போது ரிஸ்க்கும் வந்து கொஞ்சம் வந்து இருக்கும், ரிஸ்க் இல்லாமல் வந்து பண்ண முடியாது, லிவரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு நேரத்தை எப்படி லிவரேஜ் பண்ணுவாங்கன்னா ஹையர் பண்ணுவாங்க. அதாவது அவருடைய கம்பெனியில் வந்து ஒரு ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குது இல்லைனா அம்பானி குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குன்னா அவருடைய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹையர் வந்து பண்ணுவாங்க. இது வந்து நேரத்தையும் வந்து அவங்க வந்து லிவரேஜ் பண்ணுறாங்க, அவங்க லேபரும் வந்து அவங்களுக்கோசம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு விதமான வந்து லிவரேஜ். மூன்றாவது பார்த்திங்கன்னா ஸ்கில் வந்து லிவரேஜ் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்கில் வந்து எப்படி லிவரேஜ் பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஐடியாஸ் வந்து கேட்டுட்டு அந்த ஐடியாஸை வந்து கோசம் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கில் வந்து லிவரேஜ் வந்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மகேந்திரா உடைய கம்பெனியுடைய ஸ்கார்பியோ ஸ்ட்ரீ பார்த்தோன்னா அந்த ஸ்கார்பியோ மாடல் காரை வந்து ரெடி பண்ணுறதுக்கே வந்துட்டு அந்த டீம் வந்துட்டு மகேந்திரா ஆனந்த் வந்து மாடல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்கார்பியோ டிசைன் பண்ணி கொடுக்குறதுக்கே வந்து பல கோடி ரூபாய் வந்துட்டு கொடுத்துருக்கார் மகேந்திரா நிறுவனத்தின் நிறுவனர். மேலும் அந்த அதே மாதிரியான டிசைன் வந்துட்டு அவர் வந்து செயல்முறைப்படுத்தப்பட்டு கம்பெனியில் வந்து கார் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ அந்த கார் வந்துட்டு மேசிவ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த கம்பெனிக்கு வந்து நல்ல லாபமும் வந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லையும் வந்துட்டு லிவரேஜ் வந்து பண்ணுவாங்க. இப்போ இயற்கையிலே பார்த்தோன்னா இயற்கையே வந்துட்டு லிவரேஜ் வந்து பண்ணிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து ஒரு மாங்கொட்டையை வந்து நடுறோன்னு வச்சுங்களேன். அந்த மாங்கொட்டையை வந்து வளர்ந்து மரமாயி கொஞ்சம் வருடங்கள் போன பிறகு பல மாங்கனிகளை வந்து கொடுக்கும். ஸோ இயற்கைக்கும் வந்து இந்த லிவரேஜ் பண்ணக்கூடிய சக்திகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஆஸ் ஏ காமன் மேன் நாம் வந்துட்டு எப்படி வந்து லிவரேஜ் வந்து பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிவரேஜ் பற்றி வந்துட்டு நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு நம்ம வந்து ஃபிசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம், நெம்புகோல் தத்துவம்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். இது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கார் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கார் வந்து பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நாம் வந்து நம்ம கையால் வந்து அந்த காரை வந்து லிஃப்ட் பண்ணி டயரை மாற்றணும்னா ரொம்ப அதிகமான சிரமப்படணும், ரொம்ப பலத்தை வந்து காமிக்கணும். இதே நம்ம வந்து ஜாக்கியை வச்சு யூஸ் பண்ணி அந்த ஜாக்கி மூலிமா நம்ம வந்து அந்த காரை வந்து லிஃப்ட் பண்ணும்போது குறைந்த பலம் கொடுத்தா போதும். ஸோ அந்த கார் வந்து லிஃப்ட் ஆகிடும், நாம் வந்து டயரும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குறைந்த பலத்தை கொடுத்து அதிகமான ஒரு சக்தியை வந்து மேல் நோக்கி எழுப்புறது தான் இந்த லிவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த லிவரேஜ் வந்துட்டு ஒரு காமன் மேன் கூட வந்து இன்றைய காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியும்ன்ற இது வந்து இருக்குது. ஸோ அதனுடைய இதை தான் இன்றைக்கி வந்து வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து லிவரேஜ் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வந்து பேசப்படுற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி, அதன் பிறகு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில், இங்கெல்லாம் வந்து லிவரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேசப்படும். சரி, லிவரேஜ் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்றத வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு கார் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க, அந்த யூனிட் வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 2020 வந்துட்டு 100 கார் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும்.
அதன் பிறகு வந்து இவங்களுக்கு வந்து 2021 வந்து கார் ப்ரொடக்ஷன் வந்து 200 பண்ணோம். ஸோ இப்போ வந்து அப்படியே டபுளாக வந்து இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணோம். இந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணும்போது ப்ரொடக்ஷன் வந்து காஸ்ட் வந்து இருக்குது. ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் வந்துட்டு இந்த காஸ்ட் வந்துட்டு இருக்குது. ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான காஸ்ட் வந்து வரும். ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு வரும், இன்னொன்று வந்து வேரியபிள் காஸ்ட்டுன்னு வந்து வரும். இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 100 கார் பண்ணுறதுக்கு வந்து 100,000 ரூபா வந்து ஆகுதுன்னு வச்சிங்களேன். 100 கார் பண்ணுறது 100,000 ஆகுதுன்னா 200 கார் பண்ணுறதுக்கும் 1,00,000 தான் ஆகும். ஸோ இது வந்து ஃபிக்ஸட், இது வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து மாறாது, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாகவே வந்து இருக்கும். இந்த வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 கார் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்துட்டு 100,000 ரூபா ஆகுதுன்னு வச்சிங்களேன். 200 கார் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,00,000 ரூபா வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து டபுளாகிருக்கு. செலவு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் 2 lakhs வந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துட்டு 2 lakhs வந்துட்டு ஆகிருக்கு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துட்டு எவ்வளோ ஆகிருக்குன்னு 2 lakhs ஆகிருக்கு. இதில் வந்துட்டு 3 lakhs வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஆகிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 100,000 ரூபா வந்துட்டு எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. அதாவது 100,000 வந்து எப்படி சேவ் ஆகிருக்குன்னா 200 யூனிட் வந்து நான் பண்ணும்போது 4,00,000 ரூபா வந்து வரணும். பட்டு இந்த இடத்துல வந்து 100,000 வந்துட்டு எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. இந்த 100,000 வந்து சேவ் ஆனதுக்கு காரணம் வந்து இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து அதிகமாகலை. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதால இந்த 100,000 ரூபா வந்து நமக்கு வந்து கெயின் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்து குறைந்த செலவில் வந்து அதிகமான ஈல்டு வந்து எடுக்கிறது வந்து லிவரேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேக்ட்ரியில் எல்லாமே வந்து இந்த மாதிரி நடக்கும். ஃபேக்ட்ரியில் சேல்ஸு அந்த லெவல்லலாம் வந்து இந்த மாதிரியான லிவரேஜ் வந்து கண்டிப்பாக வந்து நடந்துகிட்டு இருக்கும். இதே வந்துட்டு கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதுன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு வந்துட்டு ரிலையன்ஸ் கம்பெனி வந்து இருக்குதுன்னு வச்சிங்களேன். ரிலையன்ஸ் வந்து இருக்கிறாருன்னா இப்போ இவர் வந்து கம்பெனி வந்து நடத்துகிறாருன்னு வச்சிங்களேன், அவர் வந்து ஓன் மணி வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற ஓன் மணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வந்து இருக்கும். அவர் வந்துட்டு ஃபேக்ட்ரி வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து ஹியூஜ் மணி வந்து தேவைப்படும், ஹியூஜ் மணி வந்து தேவைப்படும். இந்த ஓன் மணியை வச்சு இவர் வந்து ரன் பண்ண முடியாது. இந்த கம்பெனி வந்து ரிலையன்ஸ் கம்பெனி வந்து ரன் பண்ண முடியாது இவரால். ஸோ அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து வாங்குவார். ஈக்விட்டி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, டிபென்ச்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்துட்டு கம்பெனி பேங்க்ஸ் கிட்ட வந்து லோன்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கி அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணி அவங்க வந்துட்டு லாபத்தை சம்பாதிச்சு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேர்ஸ் என்ன கொடுக்குமோ கொடுத்துட்டு மீதி உள்ளது மொத்தமாக வந்து இவங்களுக்கு தான் போகும். ஸோ அதிகமான லாபம் வந்து அடைகிறது பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து அதிகமாக லாபம் அடைவாங்க. ஆனால் கம்பெனியுடைய ரன் ஆகிறதுக்கு 75% வந்து அவுட் சைடர் தான் வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. 25% தான் இவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கு எல்லாமே இருக்கும். பட் லாபம் அடைகிறது பார்த்திங்கன்னா 75% வந்து இவங்களுக்கு தான் லாபம் வந்து அதிகமாக வந்து போகும். ஸோ இது வந்து லிவரேஜ். இதை வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து இந்த மெத்தடில் தான் வந்து லிவரேஜ் வந்து பண்ணுவாங்க. இப்போது லிவரேஜில் வந்து ஃபார்முலா வந்து ஒன்று இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்னென்னா டெப்ட் ரேஷியோன்னுவாங்க. டெப்ட்டுனா கடன், டெப்ட் ரேஷியோன்னுவாங்க. டெப்ட் ரேஷியோ ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா என்னென்னா டோட்டல் டெப்ட், அதாவது மொத்த கடன், டிவைட் பை டோட்டல் அசட்ஸ், டோட்டல் அசட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்துட்டு 1க்கு மேலே அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், 1 வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். அதாவது 1 எப்படி பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னா இந்த ஃபார்முலாவில் வந்து உதாரணத்துக்கு வந்து வச்சுப்போம். இப்போ வந்து நமக்கு வந்து டோட்டல் டெப்ட், அதாவது கடன், டோட்டல் கடன்
வச்சுப்போம் டிவைட் பை டோட்டல் அசட்ஸ் வச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு வந்து டோட்டல் டெப்ட் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து இருக்குது, ரைட்டுங்களா? பட் என்கிட்ட வந்து டோட்டல் அசட்ஸ் பார்த்தோன்னா 1 லேக் தான் இருக்குது. அப்போது இதை நான் டிவைட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து 10 வரும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 10 வரும். பட் இந்த மாதிரி லிவரேஜ் வந்து இருக்கிறது வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப பேட். இந்த மாதிரி லிவரேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே கூடாது. இது வந்துட்டு ராங் மெத்தடில் வந்து கம்பெனிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ராங் மெத்தடில் போயிட்டு இருக்கு, நஷ்டத்தில் வந்து போகுதுன்னு கூட சொல்லலாம். இதே வந்துட்டு 1 மேலே வந்து நமக்கு வந்து 1 கீழே வந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 10 லேக்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இதே 10 லேக்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்துட்டு ஈவனாக வந்து இருக்குது. ஸோ எனக்கு டெப்ட்டும் ஈவனாக இருக்குது, அசட்ஸும் ஈவனாக இருக்குது, எனக்கு வந்து ஆன்சர் வந்து 1 வரும். ஸோ இதை வந்து பிரேக் ஈவன் வந்து இந்த 1 தான், இதுதான் வந்து பிரேக் ஈவன் சொல்லுவாங்க, பிரேக் ஈவன் சொல்லுவாங்க. இந்த பிரேக் ஈவனுக்கு கீழே வந்து வர கம்பெனிங்க வந்து ப்ராஃபிட்டில் வந்து ஏங்குறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்துட்டு 20 லேக்ஸ்ன்னு போட்டோம்னு வச்சுக்கலேன், 20 லேக்ஸ்ன்னு போட்டோன்னா இங்கே ஆன்சர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 15 வரும். ஸோ இதுக்கு வந்து கீழே போயிடுது, 1 கீழே போகும்போது பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1 கீழே வந்து போகும்போது 1 கீழே வந்து போனான்னா அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்குன்னு ஒரு அர்த்தம். இது வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். சரி, இதுக்கும் ஒரு காமன் மேனுக்கும் என்ன, இதுக்கும் காமன் மேனுக்கும் என்ன வந்து வேரியேஷன் இருக்குது? இப்போ வந்து காமன் மேன், நாம் மாதிரி வந்து ஒரு காமன் மேன் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் வந்து மறந்துடுவோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மறந்துட்டு ஒரு காமன் மேன் வந்து இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், இப்போது அவருக்கு வந்துட்டு காமன் மேனுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் வந்து லோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 10 லேக்ஸ் ருபீஸ் வந்து லோன் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போது இவருக்கு வந்துட்டு அசட்ஸ் வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 5 லேக்ஸ் தான் வந்து அசட்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது இவருக்கு வந்து 2 ஆன்சர் வந்து வருது. ஸோ 1 மேலே வந்து வந்துடுது இவருக்கு. ஸோ இவருக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காமன் மேனுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இவருடைய ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படும். ஏன்னா இந்த பிரேக் ஈவனை விட கூட வந்து இருக்கு. ஸோ இந்த பிரேக் ஈவன் வந்து நம்ம வந்து 1 கீழே வந்து எப்போது போகுதோ அப்போ தான் வந்து அவருடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு 20 லேக்ஸ்ன்னு போட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ 20 லேக்ஸ்ன்னு போட்டோம்னு வச்சுங்களேன், அந்த காமன் மேன் வந்துட்டு 20 லேக்ஸுக்கு வந்து அசட்ஸ் வந்து வச்சுருக்காரு, 10 லட்சம் தான் வந்து லோன் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை வந்து டிவைட் பண்ணோன்னா 0.5 வந்து வரும். ஸோ 0.5 வந்து வரும்போது அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப செக்யூர்டாக வந்து இருக்குன்னு வந்து அர்த்தம். சரி, ரைட்டு. இப்போது இதை இந்த அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வழிகளை வந்து நம்ம பார்க்கணும். இந்த லோன்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து இருக்கும், ஆல்ரெடி வந்து லோன்ஸ் வந்து இருக்கும், இந்த அசட்ஸை வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஸோ இந்த அசட்ஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணால் தான் என்னுடைய ஃபேமிலியை வந்துட்டு நல்ல விதமாக வந்து நான் வந்து பாதுகாக்கவே முடியும். ஸோ நான் வந்து இமிடியேட்டாக வந்து அசட்ஸ் போய் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது. இமிடியேட்டாக நம்ம போய் அசட்ஸ் வந்து வாங்கணும்னா ரொம்ப வந்து செலவு வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு 50 லேக்ஸுக்கு வந்துட்டு லோன் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போது என்கிட்ட வந்து 50 லேக்ஸ் வந்து லோன் இருக்குது, அது வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், வீட்டு லோனோ இல்லைன்னா கம்பெனி ரன் பண்ணுறதுக்கான லோனோ வந்து எதுனாலும் வச்சுக்கலாம். இப்போது என்கிட்ட வந்து அசட்ஸே வந்து இல்லை, அசட்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து இல்லை, என்கிட்ட வந்து 10 லேக்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 10 லேக்ஸ் தான் வந்து எனக்கு வந்து அசட்ஸ் வந்து இருக்குது, ஆனால் எனக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் லோன் இருக்கும்போது எனக்கு வந்து பிரேக் ஈவனை விட அதிகமாக வந்து போயிடுது. ஸோ பிரேக் ஈவன் விட அதிகமாக வந்து போகும்போது 5 வந்துடுது, வரும்போது எனக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், ஃபேமிலி வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா இந்த லோன் அடைக்கிறதுக்கே இந்த அசட்ஸ் வந்து போயிடும், இந்த அசட்ஸ் எல்லாமே இந்த லோனே வந்து சாப்பிடும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து நீங்கள் இந்த பிரேக் ஈவனை வந்து கீழே வந்து ஈஸியாக வந்து இதை வந்து கொண்டு வந்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து எல்ஐசி பாலிசி வந்து எடுத்துக்கணும். எல்ஐசி பாலிசி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 50 லட்சம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 1 கோடிக்கு வந்து நீங்கள் 1 க்ரோக்கு வந்து பாலிசி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய பிரேக் ஈவன் என்ன ஆகும்னா 5 லேருந்து 0.5 வந்து வந்துடும். அப்போது நம்ம ஃபேமிலி வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலி வந்து செக்யூர்ட் வந்து ஆயிடும், ஃபேமிலி வந்து ரொம்ப செக்யூர்டாக வந்து ஆயிடும். ஸோ இன்கேஸ் வந்து ஏதோ ஒன்று ஆனால் கூட 50 லேக்ஸ் வந்து லோனுக்கு போயிடும், 50 லேக்ஸ் வந்துட்டு ஃபேமிலிக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பிரேக் ஈவன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும், 1க்கு கீழே அதாவது 0.5 அந்த மாதிரி வரும்போது தான் நம்மளுடைய ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த கம்பெனியும் வந்துட்டு அந்த 0.5க்கு கீழே வரும்போது தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து லிவரேஜ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எடுத்து பயனடையணும். இந்த லிவரேஜ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒன்லி த்ரூ எல்ஐசி பாலிசி மூலிமா தான் உங்களால் வந்து பண்ண முடியும். அதனால் தயவுசெய்து எல்ஐசி பாலிசி மூலமாக நீங்கள் வந்துட்டு இந்த லிவரேஜ் வந்து பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.